தமிழகத்தில் ஆட்சி நிர்வாகம் எவ்வளவு ஓரவஞ்சனையாக இருக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. பத்து நாட்களுக்கு முன்பே மக்கள் நல கூட்டணியின் சார்பில், அதாவது தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் சார்பில் இந்த தேர்தல் சிறப்பு மாநாடு நடத்துவதற்காக நாங்கள் அணுகிய போது, இது வழக்கிலே உள்ளது, அனுமதி தர முடியாது என்று பட்டவர்த்தமாக மறுத்தார்கள் அதிகாரிகள். ஆனால் ஆளும் கட்சிக்கு அனுமதி அளிக்கிறார்கள் என்பதன் மூலம் ஆட்சி நிர்வாகம், அதிகார வர்க்கம் எந்த அளவுக்கு ஓரவஞ்சனையாக செயல்படுகிறார்கள், ஆழ்வார்த்தி செயல்படுகிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. இப்ப வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை நடந்திருக்கிற நிலைமையில மற்ற கட்சிகள் மீண்டும் மக்கள் நல கூட்டணியிலோ இல்ல தேமுதிக கூட்டணியிலோ வர முடியாது அப்படின்ற ஒரு நிலையை எட்டிட்டீங்கன்னு? நாங்கள் இப்போதைக்குள்ள நிலையில் எங்களுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். எங்கள் கூட்டணியிலே மேலும் யாரும் வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருந்தால் எங்களுக்கு இடையில் ஒரு நெகிழ்வுத்தன்மை இருக்கிறது, ஒரு பிளெக்சிபிலிட்டி இருக்கிறது. எங்களால் எந்த அளவுக்கு உள்வாங்க முடியுமோ அந்த அளவுக்கான ஒரு வாய்ப்பை, ஒரு ஏதுவான சூழலை எங்களால் உருவாக்கிக் கொள்ள முடியும். சார், ஒருவேளை வந்து யாராவது கட்சிகள் வந்தால் மக்கள் நல கூட்டணி தொகுதியை பிரித்து வருவீங்களா இல்ல தேமுதிக கூட்டணி? இப்போது நாங்கள் ஒருங்கிணைந்துதான் செயல்படுகிறோம். தேமுதிகவும் மக்கள் நல கூட்டணியும் ஒருங்கிணைந்து செயல்படுகிறோம். ஆகவே ஒருங்கிணைந்தே கலந்தாய்வு செய்தே முடிவெடுப்போம். மக்கள் நல கூட்டணியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது மக்கள் நல கூட்டணி நாங்கள் ஒப்பந்தம் போட்ட பிறகு எங்களுக்கு இடையிலே ஏற்பட்டிருக்கிற ஒரு நல்லெண்ண அடிப்படையிலான உறவு வளர்ந்திருக்கிற நிலையில் நாங்கள் இருதரப்பும் கலந்து பேசிதான் முடிவெடுத்தோம். தொடக்கத்திலே நாங்கள் 110, 124 என்று ஒப்பந்தம் போடுகிற போது அவ்வாறு நாங்கள் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டோம், உடன்பாடு செய்து கொண்டோம். ஆனால் இப்போது தேமுதிக வேறு, மக்கள் நல கூட்டணி வேறு என்கிற அடிப்படையிலே அணுகவில்லை. தேமுதிகவும் மக்கள் நல கூட்டணியும் அவ்வப்போது கலந்து பேசி நல்ல முடிவுகளை எடுக்கிறோம். தமிழகத்தில் மிகப்பெரும் வலிமையான ஒரு சக்தியாக தேமுதிக மக்கள் நல கூட்டணி அமையும் இந்த தேர்தலில். தேமுதிக மக்கள் நல கூட்டணி மக்களின் நன்மதிப்பை பெற்று, அங்கீகாரத்தை பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என்ற நம்பிக்கை உள்ளது. கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக கூட விடுதலை சிறுத்தைகளும் இந்திய கம்யூனிஸ்டும் வாசனை வந்து அழைத்ததாக தகவல்கள் வருகிறது. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து நீங்க அழைத்தாலும் வாசனுக்கு அதிமுக தரப்பிலிருந்தோ கதவுகள் மூடப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து அவர் மௌனம் சாதிக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லாவற்றையும் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது. வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் சில தகவல்கள் இருக்கலாம், வெளிப்படுத்த முடியாத வகையிலும் தகவல்கள் இருக்கலாம். ஆகவே நாங்கள் தொடக்கத்தில் தேமுதிகவுக்கு அழைப்பு விடுத்ததைப் போல தமிழ் மாநில காங்கிரசுக்கும்